வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு ஒரு முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னா, நேரில் சந்திக்கிறவங்களும் சரி, நிறைய கமெண்டில் நீங்கள் கேட்குறீங்க, வீட்டில் வந்து சிலைகளை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறையா கொஸ்டின்ஸ் நிறையா கேட்குறீங்க. நிறையா பேருக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. அதோட நீங்கள் சிலை வழிபாடு செய்கிறீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே வீட்டு பூஜை ரூமில் சுவாமி படங்களை வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான வழக்கம். நம்ம முன்னோர்களும் சரி, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லோரும் அதைத்தான் பண்ணாங்க. அதிகபட்சம் நம்மளும் அதைத்தான் பண்ணிட்டுருக்கிறோம். பொதுவாக யாரும் வந்து சிலை வச்சு வழிபாடு பண்ணுறதில்ல. அவ்வாறு வந்து தெய்வ சிலை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா? சிலை வச்சு வழிபாடு பண்ணும்போது அதை எப்படி முறையாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் வீட்டில் சிலை வழிபாடு பண்ணுறீங்களா? அதற்கு வந்து முறையாக நீங்கள் பூஜை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. பொதுவாகவே தெய்வ சிலை எதுவாக இருந்தாலும் சரி, அது கருங்கல்லையோ இல்லை வந்து பஞ்சலோகமோ இல்லை பிராஸு, நிறைய மெட்டீரியல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு. கடைக்கெல்லாம் போனோம்னா துர்க்கி அம்மன் சிலை, வராகி அம்மன் சிலை, முருகர் சிலை, சிவன் சிலைன்ட்டு கணக்கில் எல்லா சுவாமிகளுமே யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அது என்ன மெட்டீரியல் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த சிலைக்கு வந்து நீங்கள் முறையாக அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணுறீங்களா? அதோட நீங்கள் வீட்டை சுத்த பத்தமாக வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆனால் இது எல்லாமே வந்து முறையாக தொடர்ந்து செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு ஆசைக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு நாம் இதை செய்வோம், ஆனால் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. இந்த காரணத்தினால தான் வீடுகளில் வந்து சிலை வழிபாடு கூடாதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து முன்னோர்கள் தெரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு 1.5 அடி உயரம் நீங்கள் சிலையை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம், இந்த கட்ட விரல் உயரம் வச்சு வழிபாடு பண்ணலான்னு பல கருத்து நிலவுது. ஆனால் அளவு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அது மனசுக்குன்னு கூட வச்சுக்கலாம். அதை நம்மளால் முறையாக வந்து வழிபாடு செய்ய முடியுமா அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்படி நீங்கள் வந்து தெய்வ சிலையை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்னா, தினமுமே தவறாமல் அந்த சிலைக்கு வந்து அதுக்கான மரியாதை கொடுக்கணும். மரியாதைனா நம்ம எப்படி தினமும் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்றோமோ அதை மாதிரி அந்த சிலைக்கும் வந்து ஒரு அபிஷேகம் ஆராதனை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாமே உங்களால் முடியும், என்னால் தவறாமல் செய்ய முடியும். அந்தளவுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர், நெய், பன்னீர், திருமஞ்சனம், இந்த மாதிரி நிறையா பொருளால் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம், பண்ணணும். அப்படி வந்து தினமுமே முடியாது, ஆனால் சிலை வச்சாகணும் அப்படின்னா வெறும் தண்ணீர் வச்சாவது நீங்கள் அந்த சிலையை வந்து கழுவி அதுக்கு வந்து தீபாராதனை, சாம்பிராணி இதெல்லாமே காட்டணும். தினமுமே இது வந்து தவறக்கூடாது. இந்த தினமுமே என்னால் அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க என்ன செய்வாங்கன்னா சிலையும் வைக்கணும், என்னால் வந்து தினமும் அபிஷேகம் பண்ண முடியாது, எனக்கு நேரமே கிடையாது, நம்மது எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி எதுக்குமே டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறவங்க வீட்டை சுத்த பத்தமாக வச்சுட்டு வாரத்திற்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் அதுக்கான மரியாதையை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன நோக்கத்துக்காக சிலை வைக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறணும்னா அதுக்கான சாஸ்திர சம்பிரதாயம் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், வீட்டில் ஒரு விநாயகர் சிலை வச்சுக்கிறீங்கன்னா சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கான அபிஷேகம், ஆராதனை, சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே நீங்கள் செய்யணும். சிவன்னா திங்கக்கிழமையோ பிரதோஷ நாள்லேயோ கண்டிப்பாக செய்யணும். முருகன் சிலைனா செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைன்னா கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, கற்பூரம் காட்டுறது, சாம்பிராணி காட்டுறது, இந்த மாதிரி பூஜை முறைகள் எல்லாத்தையுமே முறையாக பண்ணணும். அதோட தினமுமே வந்து சுவாமிக்கு முன்னாடி, அதாவது அந்த சிலைக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும். அதுவுமே இந்த நார்மலாக கடையில் வைக்கிற அந்த தீப எண்ணெயெல்லாம் வாங்காமல் சுத்தமாக நெய், சுத்தமான நல்லெண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய்களை வச்சு நீங்கள் சாமிக்கு மரியாதை செய்யும்போது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வச்சுக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும், அதற்கான அருளும் வந்து முழுசாக கிடைக்கும். அதுவுமே வந்து அதிகாலை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும், அந்த சிலைக்கான பலனை வந்து உன்னால் பெற முடியும். வீட்டில் இருக்கிற சிலை வந்து சின்னதோ பெருசோ இல்லை தங்கத்தில் வச்சுக்கிறீங்களோ அல்லது வந்து பித்தளையில் வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஆனால் அதுக்கு நீங்கள் தினமே வந்து அதுக்குண்டான பூஜை புனஸ்காரம், மரியாதை, அபிஷேகமெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பால் அபிஷேகமோ இல்லை ஒரு வாழைப்பழமோ ஏதாவது ஒரு பழமோ, கற்கண்டோ, பேரிச்சம்பழமோ, எதையாவது ஒரு ஒன்றும் இல்லைன்னா எனக்கு ஒரு கடலை முட்டையாவது முன்னாடி வைக்கணும். இப்படி எதையாவது ஒன்று நீங்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிடணும். இப்படி எதுவுமே வைக்காமல் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய தோஷமாகி போயிடும். ஒரு நாளைக்கு வச்ச ஒரு பழம், கல்கண்டு இதையெல்லாம் வந்து தொடர்ந்து அடுத்த நாளைக்கு நீங்கள் வைக்கக்கூடாது.
நீங்கள் சாமி தானே தெரிவாக போகுது அப்படின்னு சொல்லி போட்டு முன்னாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய தோஷமாகி போயிடும். எந்த சாப்பாடு அதாவது நெய் வைத்தியம்னு சொல்லக்கூடிய உணவு நீங்கள் இறைவனுக்கு வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒவ்வொரு நாளுமாவது நீங்கள் மாற்றணும். அதுக்குண்டான சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அரை மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ளே எடுத்துடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வெயிட் பண்ணி எடுக்க முடியாது அப்படிங்கிறனால ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். நீங்கள் பழசு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தோஷமாகி போயிடும். ஸோ அதனால் அது பூவாக இருந்தாலும் சரி நீங்கள் வைக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் தினசரி மாற்ற முடியும். என்னால் இதெல்லாம் கரெக்டாக பார்க்க முடியும், எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். செவ்வந்தி பூவெல்லாம் சாமிக்கு வச்சோம்னா அடுத்த நாள் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, முந்தின நாள் வச்சது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற மொத்த நெகட்டிவும் சேர்ந்து என்ன ஆகுனா அடுத்த நாள் மறுபடியும் அது எல்லாத்து மேலேயும் அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். பழைய பூ ஆனால் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் வந்து பிரச்சனைகள் வந்து புதுசாக உருவாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பூஜை அறையில் வந்து நீங்கள் அந்த பழைய பூவெல்லாம் போட்டு குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது. வாரம் ஒருக்கா எடுத்து கொட்டுறது, இல்லை மறந்துட்டு விட்டுறது, இல்லை பூ நல்லா எது ஸ்மெல் எது வேலை நல்லா தான் இருக்குது காஞ்ச பூ தானே அப்படின்னு விட்டிங்கன்னா அது வந்து ஒரு எதிர்மறை குடோன் மாதிரி ஆகி போயிடும் அந்த பூஜனம். அதனால் இது எல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணணும். எதையுமே தெரியாமல் இன்றைக்கெல்லாம் வந்து கல்ச்சர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போய் சொல்லி போட்டு சிலை வாங்கி வைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக யூடியூப்பில் என்னென்னமோ சொல்கிறாங்க, நான் இந்த சிலையை வாங்கி வச்சேன், அந்த சிலையை வாங்கி வச்சேன், இப்போது பூஜை ரூம் வந்து பிளாக் மாதிரியெல்லாம் போட்டு நான் சிலை வாங்கி வச்சுருக்கேன், அந்த சிலை வச்சுருக்கேன், இந்த சிலை வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நாமளும் வந்து நிறைய வாங்கி வைக்கிறோம். அவங்க வர கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருனாலே அது முடியுமா அப்படிங்கிறது தான் அங்கே பெரிய க்வெஸ்டின்மா இருக்குது. எந்த சிலையை எங்கே வைக்கணும், அது யார் வச்சு முறையாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. ஸோ இந்த கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த எதிர்மறை சக்திகளை வந்து அது வந்து அதிகமாக தூண்டி விட்டுரும். இதனாலேயே வீட்டில் என்னாகனா அந்த தெய்வீகத்தன்மை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும், வீட்டில் வந்து கஷ்டங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் சிலை வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் முழு மனதாக மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும்போது பூஜை ரூம்லிருந்து தான் கும்பிடணும்னு கிடையாது, கோயிலில் போய் தான் கும்பிடணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு காலில் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு ஒரு விரிப்பை விரித்து போட்டு நல்லா ஒரு பத்மாசனத்தில் அமர்ந்து நீங்கள் முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு இறைவனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்களே மிகப்பெரிய ஒரு காந்த புலன் மாதிரி ஆயிடுறீங்க, மிகப்பெரிய சக்தி மண்டலமாக உருவாகிடுறீங்க. நீங்களே பெரிய சிலை, நீங்கள் ஒரு 6 அடி உயரம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் பெரிய சிலை, 6 அடி உயர சிலை நீங்கள் தான். ஸோ எல்லா சக்தியுமே நீங்கள் வந்து ஈர்க்க முடியும். அதற்கு வந்து நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே வேணும். அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கும்போது எந்த சிலை வழிபாடோ இல்லை பெரிய அளவில் வந்து செலவு பண்ணி நாம் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் எதுவுமே தேவையில்லை. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, ஒரு நல்ல தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் தான் சாமி சிலையாக பார்க்கப்படுது. அதை முதல்ல ஃபாலோ பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதே நேரத்தில் சிலை வழிபாடு என்னால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தைரியமாக வாங்கி வைங்க, தப்பு கிடையாது. அது வந்து ஒரு கட்டை விரல் உயரத்தில் இருக்கக்கூடிய சிலை வந்து உங்கள் ஆசைக்காக வாங்கி வச்சுக்கலாம். பெரிய சிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது கோயில் மாதிரி ஆயிரும். கோயில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா, யாரோ ஒருத்தர் தான் உள்ளே போகணும், அதுக்கான பூஜை சம்பிரதாயம் அப்படிங்கிறது அது வேறு மாதிரி இருக்குது கோயிலுக்கு உண்டானது. ஸோ அதையெல்லாம் வீட்டில் வந்து வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் சுவாமி படங்களை வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை சிலை வாங்கியே ஆகணுங்கிற பட்சத்தில் கட்டை விரல் உயரத்தில் இருக்கக்கூடிய சிலைகளை வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு மனது தெளிவடையக்கூடிய பதிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் நீங்கள் சிலை வழிபாடு வச்சுருக்கீங்களா, வீட்டில் நீங்கள் சிலை வச்சுருக்கீங்களா, எந்த மாதிரியான சிலை வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்து வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க, அந்த பதிவையும் பார்ப்போம். இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நம்ம அப்படியே சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பட்டிருக்கக்கூடிய நண்பர்களை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.